ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அகெயின். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வேக்சினேஷன் பண்ணியிருக்கேன். இந்த வேக்சினேஷன் வந்து எனக்கு எப்படி இருந்தது சிம்டம்ஸ் இத்தனை நாளாக அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து வேக்சின் 16th ஜூன் போட்டுக்கிட்டேன். இந்த மாதம்தான் ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டதுக்கப்புறம் லைட்டாக டயர்டாக இருந்தது, அதுக்கப்புறம் பெயின் இருந்தது லைட்டாக தான். அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் வேக்சின் போட்டேன். லெஃப்ட் ஹேண்டில் லைட்டாக பெயின் இருந்தது வேக்சின் போட்ட இடத்துல. அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து வேக்சின் போட்ட அன்றைக்கி சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அதே பெயின் மட்டும்தான் இருந்துச்சு, டயர்ட்னஸும் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துடணும், ரெஸ்ட் எடுத்தால் டயர்ட்னஸ் கம்மியாயிரும். அப்புறம் தேர்ட் டே, ஃபோர்த் டே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு. அது சில பேருக்கு தான் அப்படி இருக்கும், அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் பொறுத்து இந்த வேக்சின் போட்டனால. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தனால சரியாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறம்லாம் எந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஊசி போட்ட இடம் மட்டும் லைட்டாக நம்மளுக்கு தெரியும், பெயின் இருக்காது, பட் தெரியும் இங்கே தான் ஊசி போட்டாங்கன்ற இது தெரியும். மற்றபடி எதுவும் கிடையாது. நான் போட்ட வேக்சின் எதுன்னு கேட்டிங்கன்னா கோவேக்சின். கோவிஷீல்டு வந்து இருந்தது, ஆனால் நான் கோவேக்சின் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கோவேக்சின் தான் போட்டிருந்தாங்க. கோவிஷீல்டு தான் பெஸ்ட்டா, கோவேக்சின் பெஸ்ட் இல்லையா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கோவேக்சினும் பெஸ்ட்டு தான், ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் தான் வரும். நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேக்சின் கிடைக்குதோ அந்த வேக்சின் ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸ். நிறையா பேர் வந்து வேக்சின் போட்டால் ஏதாவது ஆயிருமா, பெருசாக ஏதாவது ஆயிருமா, ஃபீவர் வருமா அப்படின்னு பயந்துட்டு இருக்காதிங்க, ஒன்றுமே ஆகாது. சில பேருக்கு எக்ஸப்ஷனலாக ஃபீவர் வரலாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. 0.1% தான் ஃபேட்டலாக இருக்கும். அதுவும் வந்து இது வரைக்கும் நம்ம இதில் அந்த மாதிரி இது வரைக்கும் ஆனதில்லை வேக்சினால். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வேக்சின் போட்டுக்கலாம். வேக்சின் போட்டதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வரும். இப்போ அதான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு, என்னோடய சர்டிஃபிகேட் நான் போட்டதுக்கப்புறம் வந்தது. ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கும் இது வரும், புக் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வரும். இது வந்து நீங்கள் கோவின் வெப்சைட் இது தான், அஃபிஷியல் கவர்மெண்ட்டு. இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் வந்து எரர் வந்துச்சுன்னா, இப்போ பர்த்டே இல்லை ஏதாவது வந்து அவங்க டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து தப்பாக காமிச்சதுன்னா எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பார்க்குற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எதாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.